வணக்கம். செங்கோல் இன்றைக்கு ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இன்றைய தினம் இந்திய வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். இதில் செங்கோல் என்பது ஒரு அரசனுக்கு அடையாளம். ராஜ உடை, ராஜ நடை, செங்கோல், மணிமகுடம், அரியணை, வெண்கொற்றக்குடை, சாமரம், ராஜவீதி, ராஜபாட்டை, பட்டத்தியாடை, இப்படி அனைத்துமே ராஜா என்று சொல்லக்கூடிய, மன்னர் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய முக்கியமான அடையாளங்கள். இது எல்லா நாடுகளிலுமே இது வழக்கத்தில் உண்டு. இன்றைக்கு ஏறக்குறைய மன்னராட்சி நடைபெறக்கூடிய நாடுகள் மிக குறைவு. நமது இந்திய பிரதேசம் ஒரு காலத்திலே நிறைய குறுநில மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பிரதேசம். உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை எப்படி பொருள் வடிவத்தில் கொண்டு வர்றதுங்கிறத தான் அந்த காலத்து அரசர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம், சம்பிரதாயங்களை எல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கு கூட நம்ம ஒரு சென்ற மாதம் இளவரசர், ஆங்கிலேய இங்கிலாந்து இளவரசர் இருந்த அவர்களுக்கு ராணிக்கு பிறகு அவங்க அரசராகப்பட்டார். எப்படி அரசராகப்பட்டார்? இதே மாதிரி ஒரு சம்பிரதாயம், அவர்களுடைய மத அடிப்படையில் நிறையா சம்பிரதாயங்கள் வச்சுருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட சாரட்டில் கூட்டிகிட்டு வந்து அவரை ஹானர் பண்ணி அவரை கூட்டின்னு போய் அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அதில் அமர வச்சு அவருக்கு மட்டுமான ஆசனம், அவருக்கு தலையில் அந்த க்ரௌன், அந்த கிரீடத்தை அணிவிக்கிறாங்க. அப்படி ஒரு வழக்கம் வந்து எல்லா மன்னர் காலத்து, இப்போ நம்ம மன்னர் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காண்டி இதை பண்ணினாங்க அப்படிங்கிற தரவு அடிப்படையில் நான் அதை பேசலை. நம்ம சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம், இந்த மன்னர்கள் காலத்து வழக்கத்தில் ஒரு பொருளை நான் கொடுக்கிறேன், ஒரு பொருளை அவர் பெற்றுக்கொள்கிறார்கிறதுக்கான விஷுவலைஸ்டு நிகழ்வு, பார்க்கும் பார்வையாளர்களுக்கான ஒரு சம்பிரதாயமாக இந்த செங்கோல். ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து கையெழுத்து போட்டாலோ, அது கையெழுத்து போட்ட ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சாலோ, எத்தனை பேர்கள் ஒரே நேரத்தில், இன்றைக்கு மீடியா இருக்குது, வீடியோ கேமராக்கள் இருக்குது, சேட்டலைட் வழியாக நம்ம எல்லா இடத்துக்கும் அதை வந்து கையெழுத்து போட்டதை காமிக்க முடியும். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்போ கையில் ஒரு அடையாளம். ரோமாபுரி காலத்திலிருந்து இது வழக்கத்தில் உண்டு, நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த அடையாளமானது இந்திய தேசத்துக்கான அடையாளம். எந்த ஒரு தனித்துவமான உரிமை கோரல்களும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது அரசர்களாக இருந்த அத்தனை பேர்களுக்குமே இது நிச்சயமாக ஒரு அணிகலனாகத்தான் இதை பார்க்க வேண்டும். மிகவும் பெருமைத்தக்க ஒரு விஷயம். அதுவும் தமிழகத்திலிருந்து, தமிழ் மரபிலிருந்து, தமிழையே உயிர் மூச்சாக இருந்து தேவார திருவாசகங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லி தமிழ் வளர்த்த ஆதீன கர்த்தர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த செங்கோலை போய் அவருக்கு இன்றைக்கு ரெப்ரசன்ட், மக்கள் பிரதிநிதியாக தான் நீங்கள் அதை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு எந்த விதமான சாயங்களும் இதில் பூசுவதற்கு இடமளிக்கக்கூடாது. நமது தேசம், நமது பாராளுமன்ற கட்டடம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.